ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே டென் நியூஸ் யூடியூப் சேனல். நண்பர்களே, அமெரிக்க டாலரின் பெருமையை குறைக்கும் விதமாக அடுத்த பல ஆண்டுகளுக்கு அமெரிக்காவால் மறக்க முடியாத ஒரு அடியை இந்தியா தந்துள்ளது. இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பில் இருக்கும் தங்கத்தின் மதிப்பானது கணிசமாக உயர்ந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தகவலை வெளியிட்டுள்ளது. நண்பர்களே, சமீப காலமாக இந்தியா அளவுக்கு அதிகமான தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது. இந்தியா இந்த வருடம் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகில் அதிகமாக தங்கத்தை கையிருப்பு வைத்திருக்கும் நாட்டின் பட்டியலில் 8வது இடத்தை பிடிக்கப் போகிறது. துருக்கி, சவுதி அரேபியா, இங்கிலாந்து போன்ற நாடுகளிடம் தங்கம் அதிகளவில் இருப்பது உண்மைதான். ஆனால் தற்போதைய சூழலில் இது போன்ற நாடுகள் தங்கத்தை பெரிய அளவில் அந்நிய செலவாணி இருப்பில் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அப்படி இருக்கும்போது மிகவும் குறைந்த அளவே தங்கத்தை வைத்திருக்கும் நாடான இந்தியாவின் தங்கத்தின் மீது அதிக கவனம் செலுத்துகிறது. இந்தியா மற்ற நாடுகளோடு சேர்ந்து எப்படியாவது டாலரின் மேலாதிக்கத்தை ஏதோ ஒரு வகையில் குறைக்க விரும்புகிறது. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் சமீப காலமாக தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது. முழு தகவல் என்ன என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மொத வேலை எங்களோட எம்கே டென் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்புறம் மறக்காம கீழே கம்பாஸ்ல ஜெய்ஹிந்த் என்று கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்தரவத்தை எனக்கு தரும். வாங்க வீடியோக்களை போடலாம். நம்பர்களை புள்ளி விவரங்களின்படி இந்தியா 2017 முதலே தங்கத்தை அதிக அளவில் சேமித்து வருகிறது. இதுவரை சுமார் 248 டன் தங்கம் இந்தியாவால் வாங்கப்பட்டுள்ளது. இப்போது நாம் அந்நிய செலவாணியாக டாலரை வைத்திருப்பதற்கு மாற்றாக தங்கத்தை இருப்பு வைக்க தொடங்கிவிட்டோம். தற்போது இந்தியாவின் மொத்த அந்நிய செலவாணி கையிருப்பில் 58% அமெரிக்க டாலர் தான் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 20% யூரோவும் வேறு சில கரன்சியும் இருக்கிறது. 2வது இடத்தில்தான் தங்கம் கையிருப்பாக சேகரிக்கப்படுகிறது. தற்போது நம் இந்தியாவில் 800 டன் தங்கமானது அந்நிய செலவாணி கையிருப்பாக இருக்கிறது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 51.4 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். நண்பர்களே, இந்த எண்ணிக்கையின்படி இந்தியா ஜப்பானை விட பெரிய அளவில் பின்தங்கவில்லை. ஏனென்றால் ஜப்பானிடம் தற்போது 845 டன் தங்கம் தான் இருக்கிறது. எனவே இந்த ஆண்டு தங்கத்தின் மதிப்பில் இந்தியா ஜப்பானை மிஞ்சிவிடும். இதன் மூலம் அந்நிய செலவாணி கையிருப்பாக அதிக அளவு தங்கம் இருக்கும் உலகின் 8வது நாடாக இந்தியா மாறும். நண்பர்களே, ரிசர்வ் பேங்க் வெளிப்படையாகவே வெளிநாட்டு நாணயங்களை சார்ந்திருப்பதை குறைக்க விரும்புகிறோம் என்று கூறியிருக்கிறது. உலக நாடுகளின் அந்நிய செலவாணி கையிருப்பாக டாலரை முதன்மை பங்கு வகிக்கிறது. இதன் விளைவாக உலக நாடுகள் அமெரிக்க டாலரை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இந்த காரணத்தால் தான் உலக அரங்கில் அமெரிக்கா அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறது. ஆனால் டாலரும் தங்கமும் தங்களுக்குள் ஏற்ற இறக்கமாக மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. அதாவது தங்கத்தின் கையிருப்பு அதிகரிக்க அதிகரிக்க டாலரின் மதிப்பானது குறையும். இந்தியா டாலரின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த விரும்புகிறது. எனவேதான் தங்கத்தை அதிக அளவு கையிருப்பில் வைத்திருக்கிறது. நாம் டாலரை தவிர்த்து மற்ற நாடுகளோடு ரூபாயில் வர்த்தகம் செய்கிறோம். இந்தியா பல நாடுகளோடு யூபிஐ வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏனென்றால் நாம் அமெரிக்க டாலரை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது என்பதில் இந்தியா திட்டவட்டமாக இருக்கிறது. சவுதி அரேபியா இப்போது வரை அமெரிக்க டாலரை தான் சார்ந்திருக்கிறது. கச்சா எண்ணெய் வர்த்தகம் டாலரில் மட்டுமே நடைபெறுகிறது. எனவே பெரும்பாலான முதலீடுகள் அமெரிக்காவிற்குள் தான் செய்யப்படுகிறது. அதனால்தான் சவுதி அரேபியா துபாயை ஒப்பிடும்போது உள்கட்டமைப்பில் சற்று பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. எனவே டாலரின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த பொருளாதாரத்தில் முன்னேற இந்தியா எப்படியொரு முடிவை எடுத்துள்ளது. நண்பர்களே, இந்திய அரசின் இந்த முடிவானது சரியா தவறா, இது பற்றிய உங்களது கருத்துக்களை அவசியம் காமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.